ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.4ல் 12வது கணக்கு பார்க்கலாம். சுருக்குக, இந்த மாதிரி சுருக்குக அப்படி கொடுத்தாலே இங்கே ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, எக்ஸ் கியூப் கூட்டல் ஒய் க்யூப் கூட்டல் இசட் க்யூப் மைனஸ் 3xyz = x + y + z ✕ x2 + y2 + z2 - x (y) - y(z) - zx. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு தந்திருக்க க்வெஸ்சன் இந்த ஃபார்மெட்ல இருக்கு, அதை இந்த ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதிட்டாலே போதும். அதுக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தெரியணும். இப்போ இந்த சைடையும் இந்த க்வெஸ்சனையும் கம்பேர் பண்ணுங்க, நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ் ரோட பிளேஸ் அங்கே என்னது இருக்கு, 2a. அப்போ எக்ஸோட மதிப்பு 2a எழுதிக்கலாம். இனி ஒய் இருக்கோட பிளேஸ் அங்கே என்னது இருக்கு, 3b. அப்போ ஒய்யோட மதிப்பு 3b. நெக்ஸ்ட் இசட் இருக்கக்கூடிய பிளேஸ் அங்கே என்னது இருக்கு, 4c இருக்கு. ஓகேங்களா? இப்போ மதிப்பை இங்கே பிரதிடலாமா? அதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் என்ன இருக்க கூட எழுதிக்கிறேன். 2a (b)(9c) - 4a² (9b)² - 16ab - 12bc - 8ca. இடம் பத்தல, அதனால நான் கீழே எழுதியிருக்கேன். ஓகே, = இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போறோம். எக்ஸோட வேல்யூ 2a, க்யூப் இருக்கனால த ஹோல் க்யூப். நெக்ஸ்ட் பிளஸ் ஒய்யோட மதிப்பு 3b, க்யூப் இருக்கனால த ஹோல் க்யூப் கூட்டல் இசட்டோட மதிப்பு 4c, க்யூப் இருக்கனால த ஹோல் க்யூப். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ், ஃபார்முலாவில் 3 இருக்கு. எக்ஸோட மதிப்பு 2a (ஒய்யோட மதிப்பு 3b) - இசட்டோட மதிப்பு 4c. ஓகேங்களா? நம்ம இப்போ மதிப்பை ஃபார்முலாவில் பிரதிட்டுட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த க்யூப் இந்த ரெண்டுக்குமே காமன். அப்போ ரெண்டு க்யூபோட மதிப்பு என்னென்னா 8. இப்போ அடுக்கில் 3 இருக்குது, அப்போ 2 3 வாட்டி எழுதிப்போ இருக்குங்க. 2 4 4 2 8. அடுத்த ஏ க்யூபோட மதிப்பு ஏ க்யூப் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கூட்டல். இனி 3 க்யூபோட மதிப்பு என்னென்னா 27. 3 வாட்டி எழுதிப்போ இருக்குங்க, கரெக்டாக 27 வரும். பி க்யூப்னா பி க்யூப் தான். நெக்ஸ்ட்டு கூட்டல். 4 க்யூபோட மதிப்பு என்னென்னா 64. நெக்ஸ்ட்டு சி க்யூப்னா சி க்யூப் தான். மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் அப்படியே போட்டுருங்க. இனி நம்பரை பெருக்கலாம். 3 2 6 6 3 18. இனி 18ஐயும் 4ஐயும் பெருக்கலாமா? இங்கே எழுதிக்கிறேன், 18 4 8 4 32. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 3, 1 4 4 4 கூட 3 கூட்டினா 7. என்ன கிடைக்குது? 72 கிடைக்குது. அப்போ 72 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஏபிசி, அதை பெருக்குனா ஏபிசி தான் கிடைக்கும், சரிங்களா? இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். இங்கேயும் சேம் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? கம்பேர் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் உடைய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் இருக்கோட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது, -2y. அங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடோட சேர்த்து எழுதணும். அப்போ இங்கே எழுதிக்கிறேன், -2y. நெக்ஸ்ட்டு இசட்டோட வேல்யூ, சரிங்களா? இங்கே இசட் இருக்கோடைய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது, +3z. அப்போது 3z எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு க்வெஸ்சன் இந்த ஃபார்மெட்ல இருக்கு, அதோட ஆன்சரை இப்படி சேஞ்ச் பண்ணாலே போதும், சரிங்களா? = ஃபர்ஸ்ட் ஃபார்முலால எக்ஸ் இருக்கு, எக்ஸோட மதிப்பு எக்ஸ், க்யூப் இருக்கனால க்யூப்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் ஒய், ஒய்யோட மதிப்பு இங்கே என்னது, -2y. அப்போ -2y த ஹோல் க்யூப்னு எழுதிக்கணும், ஏன்னா க்யூப் இருக்கு. அப்புறம் கூட்டல் இசட்டோட மதிப்பு 3z, க்யூப் இருக்கனால த ஹோல் க்யூப். இனி ஃபார்முலாவில் மைனஸ், ஃபார்முலாவில் 3 இருக்கு, அடுத்த எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான். ஒய்யோட மதிப்பு -2y. நெக்ஸ்ட்டு இசட்டோட மதிப்பு 3z, சரிங்களா? எக்ஸ் க்யூப்னா எக்ஸ் க்யூப் தான், அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸை 3 வாட்டி எழுதிப்போ இருக்குங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ். அப்போ இங்கே மைனஸ் வரும். இனி 2 க்யூபோட மதிப்பு என்னென்னா 8. ஒய் க்யூப்னா ஒய் க்யூப் தான். நெக்ஸ்ட் இங்கே கூட்டல், அதனால் பிரச்சனையே கிடையாது. 3 க்யூபோட மதிப்பு 27. இசட் க்யூப்னா இசட் க்யூப் தான், சரிங்களா? இசட் க்யூப். இனி குறியீட பெருக்குங்க. இங்கே இங்கேயும் ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ். அப்போ பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். இனி நம்பரை பெருக்கலாமா? 3 2 6 6 3 18. 18 xyz எழுதிக்கலாம். xyz, இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 13வது கணக்கு பார்க்கலாம். முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க, அதாவது முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம். இங்கே என்ன முற்றொருமை பயன்படுத்த போகிறோன்னா, எழுதிக்கிறேன், முற்றொருமையின் படி
ஏ கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எனில் ஏ கியூப் கூட்டல் பி கியூப் கூட்டல் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு மூணு ஏபிசி. அதாவது நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதை இப்படி சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நம்ம ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு சியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அதை கூட்டும் போது நம்மளுக்கு ஜீரோ வந்துன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போ கம்பேர் பண்ணுங்க. இங்கே ஏ இருக்கூடிய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? ஏழு இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு ஏழு. அப்புறம் இங்கே பி இருக்கக்கூடிய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? பத்து. அதுவும் மைனஸ் பத்து. இங்கே ப்ளஸ், அங்கே மைனஸ். அப்போ மைனஸோட சேர்த்து எழுதணும், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பத்து. இனி இங்கே சீருடைய பிளஸ்ல அங்கே என்னது இருக்குது? ப்ளஸ் மூணு. அப்போ சியோட மதிப்பு ப்ளஸ் மூணுன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? கண்டிஷன் ஏ கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பை இங்கே பிரதியிடலாம், ஏழு கூட்டல் பியோட மதிப்பு மைனஸ் பத்து. மைனஸ் இருக்கனால அதை ப்ராக்கெட்டில் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கூட்டல் சியோட மதிப்பு மூணு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏழு அப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பத்து, நெக்ஸ்ட்டு கூட்டல் மூணு. ஓகே, இப்போ பாருங்கள், ப்ளஸ் வேல்யூவெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டலாம். ஏழை மூணையும் கூட்டினா பத்து, அப்புறவு மைனஸ் பத்து. அப்போ பத்துலேருந்து பத்தை கழிச்சா என்ன கிடைக்கும்? ஜீரோ. அப்போது ஏபிசி இதை மூணையும் கூட்டும் போது நம்மளுக்கு ஜீரோ கிடச்சிடுச்சு, சரிங்களா? அப்போ இனி நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்மளுக்கு இப்போ கொஸ்டின் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் நான் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன், ஏழு கியூப் மைனஸ் பத்து கியூப் ப்ளஸ் மூணு கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலாவில் மூணு இருக்குது அதனால் மூணு. ஏயோட மதிப்பு என்னது? ஏழு. ஓகே, நெக்ஸ்ட்டு பியோட மதிப்பு மைனஸ் பத்து, சியோட மதிப்பு மூணு. ஓகே, ஃபஸ்ட்டு குறியீடாக பெருக்கணும். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எழுதிருங்க, ஏழு மூணு இருபத்தி ஒன்று. இனி இருபத்தி ஒன்றையும் மூணையும் பெருக்கலாமா? ஓகே, ஒரு மூணு மூணு, ஈர் மூணு ஆறு, அறுபத்தி மூணு கிடைக்குது. இனிமேல் அறுபத்தி மூணுக்கு கூட இந்த பத்தை பெருக்கணும். அப்போ லாஸ்ட் ஒரு ஜீரோ போட்டுட்டாலே போதும். அப்போ ஆறு மூணு ஜீரோ, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், சரிங்களா? செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். தீர்வு இங்கே நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? அதனால் அதை நான் எழுதிக்கிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஃபார்முலாவில் கியூப் இருக்குது. போன சம்மில் நம்மளுக்கு கொஸ்டினில் கியூப் இருந்து, ஆனால் இங்கே கியூப் இல்லை. ஃபஸ்ட்டு கியூப் வர மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது ஒன் கியூபோட மதிப்பு என்னது? இப்போ ஒன் தான். அப்போ அதை டைரெக்டாகவே நம்ம மாற்றிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கூட்டல் இங்கே ஒன்று, அப்போ ஒன் கியூப். நெக்ஸ்ட்டு எட்டு எதோட கியூப்? ரெண்டு கியூபோட மதிப்பு தான் எட்டு. இப்போ அடுக்கில் மூணு இருக்குது, அப்போ ரெண்டை மூணு வாட்டி எழுதி பெருக்கி பாருங்கள், கரெக்டாக வரும். ஈ ரெண்டு நாலு, நான் ரெண்டு எட்டு, பார்த்தீங்களா? அப்போது ரெண்டு கியூபோட மதிப்பு தான் என்னது? எட்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, ஆனால் கொஸ்டினில் மைனஸ் இருக்குது. ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கிட்டு இந்த மைனஸை உள்ளே எழுதிருங்க, சரிங்களா? ஓகே, இனிமேல் பாருங்கள், இருபத்தி ஏழு. இருபத்தி ஏழு எதோட கியூப் மதிப்பு? மூணு கியூபோட மதிப்பு, சரிங்களா? அப்போது மூணு கியூப்னு எழுதிக்கலாம். இனி டிவைடட் பை எட்டு எதோட கியூப் மதிப்பு? ரெண்டு கியூபோட மதிப்பு, சரிங்களா? இனி எப்படி எழுதிக்க போகிறோன்னா, ஒன் கியூப் அப்படி எழுதிக்கலாம். கூட்டல் இங்கேயும் அடுக்கில் மூணு இருக்குது, இங்கேயும் அடுக்கில் மூணு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஒன் டிவைடட் பை ரெண்டு த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ரெண்டுலேயும் அடுக்கில் மூணு இருக்கனால த ஹோல் கியூப். அப்புறம் கூட்டல் மைனஸ் அப்படி எழுதிருங்க, இங்கேயும் அப்படி தான், மூணு டிவைடட் பை டூ. நெக்ஸ்ட்டு ரெண்டுலேயுமே அடுக்கில் கியூப் இருக்குது, அப்போ த ஹோல் கியூப்னு எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஏபிசி இதை மூணையும் கூட்டினா நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கணும், சரிங்களா? ஓகே, அப்போ கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஏ இருக்கூட பிளஸ் இங்கே என்னது இருக்குது? ஒன்று இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு ஒன்று. இனி பி இருக்கூட பிளஸ் இங்கே என்னது இருக்குது? ஒன் டிவைடட் பை ரெண்டு. அப்போ பியோட மதிப்பு ஒன் டிவைடட் பை ரெண்டு. இனி சீரோட பிளஸ்ல இங்கே என்னது இருக்கு? மைனஸ் மூணு டிவைடர் பை ரெண்டு. அந்த மைனஸை மறக்கக்கூடாது. சியோட வேல்யூ மைனஸ் மூணு டிவைடர் பை ரெண்டு, சரிங்களா? இப்போ நம்ம கண்டிஷன் என்னது? ஏ கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏயோட மதிப்பு ஒன்று கூட்டல் பியோட மதிப்பு ஒன் டிவைடர் பை ரெண்டு. அப்புறவு இங்கே கூட்டல் இருக்குது, ஆனால் சியோட மதிப்பில் மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் டைரெக்டாகவே எழுதிடுங்க, அதான் நம்மளுக்கு நல்லது. சியோட மதிப்பு மைனஸ் மூணு டிவைடர் பை ரெண்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டே சால்வ் பண்ணுங்கள், சரிங்களா? இங்கே டிவைடர் கீழே எதுவுமே இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? ஓ ரெண்டு ரெண்டு கூட்டல் ஓ ஒன்று ஒன்று டிவைடட் பை ஓ ரெண்டு ரெண்டு. நெக்ஸ்ட்டு மைனஸ் மூணு டிவைடட் பை ரெண்டு. ஓகே, ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணு டிவைடட் பை ரெண்டு. இங்கே மைனஸ் மூணு டிவைடட் பை ரெண்டு. இது ப்ளஸ் வேல்யூ, இது மைனஸ் வேல்யூ, சேமாக இருக்குது. ஆனால் இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ இது ரெண்டாக கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சிரும், சரிங்களா? அப்போது இந்த மூணையும் கூட்டினா நம்மளுக்கு ஜீரோ கிடச்சிடுச்சு. அப்போ இப்படி இருக்கிறத நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாம், ஒன் கூட்டல் ஒன் டிவைடட் பை எட்டு மைனஸ் இருபத்தி ஏழு டிவைடட் பை எட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் மூணு, அதனால் மூணுன்னு எழுதிக்கலாம். இனி ஏயோட மதிப்பு ஒன்று,
பியோட மதிப்பு 1 டிவைடட் பை 2 எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை 2 இன்டு சியோட மதிப்பு என்னன்னா மைனஸ் 3 டிவைடட் பை 2. ஓகே, ஒரே ஒரு மைனஸ், அதனால் ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதிக்கலாம். இனி மேலே இருக்கக்கூடியதெல்லாம் பெருக்குங்க. ஓர் 3 திரும்பவும் 1 கூட 3 பெருக்குன்னா 3 தான். அடுத்த 3 9 டிவைடட் பை இனிமே கீழே இந்த 2 நம்பர் தான். அப்போ 2 4. அப்போ நம்மளோட ஆன்சர் மைனஸ் 9 டிவைடட் பை 4. இவ்வளோ அந்த சம். 14th கணக்கு பார்க்கலாம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு, சரிங்களா? 2x-3y-4z = 0 எனில் 8x³-27y³-64z³ காண்க. இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இங்கே நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோன்னா போன சம்மில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா. எழுதிக்கிறேன், முற்றொருமையின் படி. ஏ கூட்டல் பி கூட்டல் C = 0 எனில் A³(B³)C³(3ABC). இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னா ஏபிசி இதை மூணையும் கூட்டும் போது நம்மளுக்கு 0 கிடைக்கணும், சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதாவது ஏபிசி அந்த 3 வேல்யூவையும் கூட்டும் போது நம்மளுக்கு 0 வரணும்னு கொஸ்டினே கொடுத்தனால அதை செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இனிமே ஏபிசி அதோட மதிப்பை இங்கே பிரதியிட்டு வேல்யூவை கண்டுபிடிச்சாலே போதும். நம்மளுக்கு கொஸ்டின் இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருக்கா, அதை இப்படி மாற்றணும், சரிங்களா? அதுக்கு ஏபிசி அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இருந்து தான் ஏபிசியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, இங்கே டைரெக்டாக இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸி. இப்போ பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி. ஏயோட ப்ளஸ் அங்கே என்னது இருக்குது, 2x. அப்போ ஏயோட மதிப்பு 2x. இனிமே நம்மளுக்கு ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது அந்த மைனஸ் குறியீடோட சேர்த்து எழுதிக்கணும், சரிங்களா? அப்போ பியோட மதிப்பு -3y. அப்புறவு சி, சியோட ப்ளஸ் அங்கே என்னது இருக்குது, மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடோட எழுதிருங்க, -4z. இப்போ நம்மளுக்கு மதிப்பு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் நான் கொஸ்டின் அப்படியே எழுதிக்க போகிறேன், 8x³-27y³-64z³. நமக்கு கொஸ்டின் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதை எப்படி மாற்றணும், சரிங்களா? ஓகே, ஃபார்முலாவில் 3, அப்புறம் ஏயோட மதிப்பு 2x, அப்புறவு பியோட மதிப்பு -3y, அப்புறவு சியோட மதிப்பு -4z. ஓகே, இப்போ மாதிரி ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கணும். இங்கே 2 இருக்குது, அப்போ அது ப்ளஸ் ஆகிடும், சரிங்களா? பெருக்கும்போது 2 அது ப்ளஸ் ஆகிடும். இனி நம்பரை பெருக்கலாம், 3 6, 6 3 18, 18 4 பெருக்குனா 72, சரிங்களா? வேணால் நீங்கள் பெருக்கி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு XYZ, அதை அப்படியே எழுதிருங்க, XYZ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இவ்வளோ அந்த சம். இதோட பயிற்சி 3.4 முடியுது. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.